இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொது காலத்தின் 12வது வாரத்தில் இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமையாக இன்று இந்த நற்செய்தி பகிர்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7:12 ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு பொன் விதியை கற்றுத்தருகின்றார், ஒரு கோல்டன் ரூல். அந்த பொன் விதி மிக மிக நம்முடைய வாழ்க்கையில தேவையானது, ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. என்ன அந்த பொன்விதி? பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் அந்த பொன்விதி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் எதிர்பார்ப்புகள் நிறைந்த உலகம். உண்மைதான், பிறர் நமக்கு எல்லாமே நல்லதாக செய்ய வேண்டும், பிறர் நம்மை பற்றி நல்லதாகவே சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். எதிர்பார்ப்புகள் தவறல்ல. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவற்றையெல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ, நாம் எவற்றையெல்லாம் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கின்றோமோ, அதை நாம் பிறருக்கு செய்ய தவறுகின்ற பொழுது அது அநீதியாகும். ஏனென்றால் மனிதர் ஒரு தனி தீவு அல்ல, ஒரு தோப்பாக, ஒரு குழுமமாக, ஒரு குடும்பமாக வாழ்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடுத்தலும் பெறுதலும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போன்றது. கடவுளிடம் நாம் ஜெபிக்கின்றோம், எனக்கு நல்லதை கொடுங்கள், நன்மையானவற்றை கொடுங்கள் என்று நாம் ஜெபிக்கின்றோம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நாம் எத்துணை தடவை அல்லது எத்துணை மனிதர்களுக்கு நல்லது செய்திருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால், தான் தனது என்று வாழ்ந்தவர்கள் இன்று இறந்தவர்களாகவே, மறக்கப்பட்டவர்களாகவே கருதப்படுகிறார்கள். மாறாக பிறருக்காக பொதுநலத்தோடு சேவை செய்தவர்கள், உழைத்தவர்கள் இன்றும் வரலாற்றிலே நினைத்து பார்க்கப்படுகிறார்கள். அவர்களை ஒரு வழிகாட்டியாக கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்கின்றார். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதையே நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். உதாரணமாக, பிறர் என்னை பற்றி நல்லதாகவே சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். உதாரணமாக, பிறர் நமக்கு தி பெஸ்ட், சிறந்ததிலேயே ஆக சிறந்ததை நமக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பேருந்து பயணம், ஒரு ரயில் பயணம், அல்லது ஒரு உணவருந்து செல்கின்றோம், ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம், எல்லாவற்றிலுமே தி பெஸ்ட், மிகச்சிறந்தது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். இது தவறல்ல. அப்படி எதிர்பார்க்கின்ற நாம் பிறருக்கு நாம் என்ன கொடுக்க விரும்புகின்றோம்? தி பெஸ்ட், நல்லதை, ஆகச்சிறந்ததை கொடுக்க நினைக்கின்றோமா, அல்லது தி வஸ்ட் அப்படி என்று நினைக்கின்றோமா? கேடு உள்ளதிலே மிக கேடானதை நாம் கொடுக்க விரும்புகின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். பல நேரங்களிலே நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமே ஒழிய, பிறருக்கு எல்லாமே கெடுதலாக நடக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திலாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்களிலாக இருந்தாலும் சரி, நான் நல்லா இருக்கணும், இல்லை என்றால் எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சா மற்றவனுக்கு 2 கண் போக வேண்டும், எனக்கு நிம்மதி இல்லையா அவனுக்கும் நிம்மதி இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் நினைக்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய நீதி என்று ஒன்று உள்ளது, இயற்கையின் நீதி என்று ஒன்று உள்ளது. எனவே கடவுள் இரக்கம் உள்ளவர்தான், ஆனால் அதோடு கூட நீதி உள்ளவரும் கூட. நாம் என்ன விதைக்கின்றோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். அது நம்முடைய எண்ணத்திலாக இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே வெளியில் சொல்ல மாட்டோம், மனிதருக்குள்ளாக தீய எண்ணங்களை நாம் வைத்திருப்போம், மனிதருக்குள்ளாகவே தீயது நடக்க வேண்டும் பிறருக்கு நினைத்திருப்போம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் என்ன விளைவிக்கின்றோமோ அதை நமக்கும் நடைபெறும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே நமக்கு வலிப்பது போன்று மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் பழிவாங்கும் எண்ணமும் துரோகமும் நமக்கு தோன்றாது. எனவே இந்த பொன்விதியை கடைபிடிப்போம். கடவுளிடம் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக, கேட்பதற்கு முன்பாக நல்லதைத்தான் நாம் கேட்போம். நமக்காக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்திற்காக இருக்கட்டும், அதை நான் பிறருக்கு செய்கின்றேனா என்று சிந்திப்போம். வல்ல இறைவன் புனித அந்தோணியார் வழியாக ஆசீர்வாதங்களை பொழிவார். ஆமென்.